எப்படி பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டேனோ அப்படிதான் எதையும் பெற்றுக்கொள்ளணும், சுகத்தையும் பெற்றுக்கொள்ளணும், அப்படிதான் எதையும் பெற்றுக்கொள்ளணும், ஐஸ்வர்யத்தையும். எதை பெற்றுக்கொள்றதுக்கு ஒரே வழிதான் வேதத்துல. ஏன் பாவம் மன்னிப்பு ரட்சிப்பு மாத்திரம் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னா, சபையில அதிகமா பிரசங்கிக்கப்பட்டது என்ன தெரியுமா? நீ ஒரு பாவி வா, ஆண்டவர் உன்ன மன்னிப்பாரு. பல வருஷமா இதே பிரசங்கம் பண்ணனால ஒண்ணுல கிளியரா இருக்கிறோம். ஜீவ புஸ்தகத்துல என் பேரு எத்தனை பேர் பாத்தீங்க ஜீவ புஸ்தகத்தை? அப்ப ஏன் நம்புறோம்? நம்மள்ட்ட என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஜீவோ புஸ்தகத்தில் உங்கள் பேர்லாம் எழுதப்பட்டுச்சு, உங்களுக்காக தான் ஏசு மறித்தார், உங்கள் பாவத்தை அவர் மன்னிச்சிட்டார், உங்களுக்காக தான் ரத்தம் தான். சொல்ல நம்ம மனசு ஏற்றுக்குச்சு, ஓகே நான் பரிசுத்தவான், நான் நீதிமான், என்னுடைய பாவங்கள் என்ன ஆயிடுச்சு. ஆனால் இந்த பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் குறித்து பேசினவங்க சுகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் குறித்து பேச மாட்டாங்க. சுகத்தெல்லாம் வந்து 100 1% கொண்டு வச்சுட்டாங்க. தெய்வீக சுகம் இன்னைக்கு நீ அனுபவிக்கலாம் அப்படின்னு ப்ரீச் பண்ணாமல், கர்த்தருக்கு சித்தமானால் ஆண்டவர் உன்னை சுகமாக்குவார், ஒருவேளை இது தேவனால் அனுமதிக்கப்பட்ட ஒரு பலவீனமாக இருக்கலாம், அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலான்னு பயங்கர கதையெல்லாம் கட்டினனால நமக்கே ஒரு பலவீனம் தான் டவுட். ஆண்டவர் சுகப்படுத்துவாரா சுகப்படுத்த மாட்டாரா? தெய்வீக சுகத்தை அனுபவிக்கணும்னா நம்ம முதல்ல தேவ சித்தம் என்னன்றது என்ன பண்ணணும், அசையாத ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். என்ன சுகமாகறதான் ஆண்டருடைய சித்தம்னு நினைக்கணும். வேதம் சொல்லுது, அவர் திரளான ஜனங்களை பார்த்தபோது அவர்கள் மேல் மனதுருகி வியாதியஸ்தர்ல என்ன பண்ணாராம், ஆண்டவருடைய கம்பேஷனை எதுக்கு நேராக கூட்டிட்டு போகுதுன்னா, வியாதியா இருக்கிற அடராட பாவம் எவ்வளோ கஷ்டப்படுவான், இவனை நான் சுகப்படுத்தினு வந்தார். அப்ப வியாதியஸ்தர் ஒருவரையும் பார்த்து அவர் அப்படியே விட்டு செல்கிறவர் அல்ல, மனதுருகி வேதனை நீங்கி சுகமா இருந்து சொல்லுகிற தேவன். ஆமென். அப்போ வியாதியா இருக்கிறவங்கள சிலுவைக்கு அப்புறம் தான் ஆண்டவர் சுகப்படுத்தினார் நினைக்காதீங்க. ஆதியிலிருந்து அவர் மனசு எப்படி தெரியுமா, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஏதோ பழைய ஏற்பாட்டிலலாம் வியாதி வச்சு அடிச்சாருங்க, அதனால புதிய ஏற்பாட்டில் வந்து ஆண்டவர் மனசு மாறிட்டார், இல்ல. ஆதியிலிருந்தே அவர் மனசு எப்படி தெரியுமா, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், எகிப்தியருக்கு வந்த வியாதிகளில் ஒன்று உனக்கு நானே அனுமதிக்க மாட்டேன், வரவிட மாட்டேன், நீங்க வியாதி இல்லாமல் இருக்கணும்ன்றதான் தேவனுடைய பரிபூர்ண சித்தம்.